பக்தர்கள் வந்து மனமுருகி கண்ணீர் மல்க நின்னு கேட்பாங்க. உடனடியாக அந்த பூ உளும் இல்லனா பள்ளி வாக்கு வந்து சொல்லும். அது ரொம்ப விசேஷம் இந்த கோயில்ல. போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளி போற்றி போற்றி. அனைத்து மதத்தினரும் ஏன்னா வாழ்க்கையில் இந்த ஆளுக்கு தான் பிரச்சனை வரும்னு இந்த ஆளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுலாம் இல்லை. மனுஷனா பிறந்துட்டாவே எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். நல்லா பழகிக்கிட்டே இருந்து நமக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை கிளப்புறது நம்மளால தாங்கிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. இங்கே முன் பின் ரெண்டுமே இருப்பாங்க. முன்னுருவமாக வராகி அம்பாலும் பின்னுருவமாக காளி தெய்வமும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது அபரிவிதமான சக்தி தரக்கூடிய ஆலயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ மீடியாவில் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தில் சேலம் வராகினா வராகி மட்டும் கிடையாது, சகலவிதமான தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் இந்த சேலம் வராகி ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய விஸ்வரூப பெருமாள், ஒரு பெரிய மகாலட்சுமி தாயார், அதே போல் சிவலிங்கம், அதே போல் அகிலாண்டேஸ்வரி, விநாயக பெருமான், சங்கட விமோச்சன ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமின்னு ஒரு பெரிய ஆஞ்சநேய சுவாமி, அதற்கு நேர் எதிராக சனீஸ்வர பகவான், நவகிரகங்கள்லாம் தம்பதி சகிதமாக இருக்கிறது. அம்பாவை தொடர்றப்ப தான் உங்களுடைய பாசிட்டிவிட்டி, அந்த அம்மா கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட வரும், உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி கீழே இறங்கும். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன், எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, இங்கே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, மற்ற கோயில்களுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட் உணர்வு? அனைத்து மாநிலர்களாக பிறந்தவங்க எல்லாருமே பிரச்சனைக்கு உள்ளானவங்க, வெல் செட்டில்டுக்கு நான் சொல்லலை. யாரெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, சொல்ல முடியாத வேதனைகள் தவிர்த்துருக்காங்களோ, தாராளமாக இங்கே வாங்க. வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளி போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளி போற்றி ஈரில் அநாயகிய போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளி போற்றி போற்றி. அம்மாவுடைய 12 திருநாமம் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. அரிக்னி போற்றி, ஆக்ஞா சக்கரேஸ்வரி போற்றி, தண்டநாதேஸ்வரி போற்றி, சமயேஸ்வரி போற்றி, சங்கேதா போற்றி, சமய சங்கேதா வாராகி போற்றி, மங்களேஷு மங்கல்யம் தேகிமே சதா. அத்தாழை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெங்கும் புத்தாழை மாதுளம்பூ நிலத்தாழை, புவியடங்க காத்தாழை, அங்குஷ பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாழை, முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ பஞ்சமி பஞ்சமியே நமக, பஞ்சமி தேவியே போற்றி. ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ்ய மனோன்மணி ஸ்ரீ வாராகி நமஸ்துதே. அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி ஸ்ரீ வாராகி நமஸ்துதே. இருகுலை கோமளம் தால் புஷ்ப ராகம், இரண்டு கண்ணும் குருமணி நீலம், கை கோமேதம் நகம் கூர்வயிரம், திருநகை முத்து கனிவாய் பவளம், சிறந்தவல்லி மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே. சாமி, இந்த வராகி அம்மன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜெய்ஸ்வராகி நமஹா. இந்த சேலம் வராகி ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் 5 ரோடு டிமார்ட் கார் பார்க்கிங் மிக அருகில் இருக்குது. ரொம்ப விசேஷமான திருத்தலம். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப காலம் பழமையான திருத்தலம். முதல் விஷயம் அதுதான். சேலம் வராகிங்கிறது மீடியாவில் இப்போ தான் பிரபலம். ஆனால் அதற்கு முன்னாலே எங்கள் ஃபேமிலி, எங்கள் குடும்பம் சார்ந்த தெய்வமாக எங்களுடைய வீட்டில் வச்சு பூஜை பண்ண தெய்வம். ஸோ இப்போ மீடியாவில் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தில் சேலம் வராகினா வராகி மட்டும் கிடையாது, சகலவிதமான தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் இந்த சேலம் வராகி ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய விஸ்வரூப பெருமாள், ஒரு பெரிய மகாலட்சுமி தாயார், அதே போல் சிவலிங்கம், அதே போல் அகிலாண்டேஸ்வரி, விநாயக பெருமான், சங்கட விமோச்சன ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமின்னு ஒரு பெரிய ஆஞ்சநேய சுவாமி, அதற்கு நேர் எதிராக சனீஸ்வர பகவான், நவகிரகங்கள்லாம் தம்பதி சகிதமாக இருக்கிறது மங்கள துர்க்கை, அதே போல் குரு பகவானுக்கென்று தனி சன்னதி திட்டைக்கு அடுத்தது நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தட்சிணாமூர்த்தி வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. குரு பகவானுக்குன்னு தனி ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய சேலம் வராகி ஆலயத்தில் இருக்குது. சப்த கன்னியர், மகாகாளி, மகாகாளியின் முன் ஸ்வரூபமாக இந்த சேலம் வராகி அமர்ந்திருக்கா. இங்கே முன் பின் ரெண்டுமே இருப்பாங்க. முன்னுருவமாக வராகி அம்பாலும் பின்னுருவமாக காளி தெய்வமும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கிறது அபரிவிதமான சக்தி தரக்கூடிய ஆலயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இன்னொரு இந்த ஆலயத்துடைய ஸ்பெஷல் என்னன்னாக்க, ஜாதி மத பேதம் இல்லாமல், ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்லாத, படித்தவன் படிக்காதவங்கிற பாரபட்சம் பார்க்காம அனைத்து மானிட ஜென்மங்களும் இந்த இடத்துல அம்பாள் கிட்ட போய் சரி சமமாக நிற்கக்கூடிய இடம் ஒன்று உலகத்தில் உண்டுன்னா நம்ம சேலம் வராகி ஆலயம் மட்டும்தான். வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு. இங்கே அனைத்து மானிட ஜென்மங்களும் அனைத்து மானிடர்களுமே பாரபட்சம் இல்லாத எல்லாரும் சமநிலை கொண்டு, இங்கே நான் பெரியவன் நீ சின்னவன், நான் பணக்காரன் நான் பெரிய ஆஃபீஸர் நான் விஐபி அதெல்லாம் இங்கே கிடையாது. அனைத்து மக்களுமே சாதாரண பாமர அடிமட்ட மக்கள் கூட இந்த அம்பாள் கிட்ட வந்து நிற்கிறதுக்கான இடம் ஒன்று உண்டுனா அது நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் மட்டும்தான். அதுதான் இந்த ஆலயத்துடைய மிக மிக பெரிய ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு, இந்த ஆலயத்தில் அர்ச்சனஹாரதி கிடையாது. வரக்கூடிய அன்பர்கள் வரக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த அம்பாள் கிட்ட மனம் உருகி அழுவாங்க. அவங்க விடுற கண்ணீருக்கு எத்தனை ஹாரத்தி காமிச்சாலும் போதாது, அந்த கண்ணீருக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. மனகார உட்கார்ந்து அம்மா எனக்கு யாரும் கெதி இல்லை நீயே கெதி, என்னுடைய வாழ்க்கைக்கான வழிபயணம் நீ தான் துணையாக இருந்து காப்பாற்றணும்னு அந்த கண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் விலை மதிப்பற்றது, எத்தனை கோடி வச்சாலும் அந்த கண்ணீருக்கு ஈடணையாகாது. இந்த அம்பாள் அந்த கண்ணீருக்கு மட்டும்தான் மகிழ்வா, மற்றது நீங்கள் தங்கமாக கொட்டி கொடுத்தாலும் பட்டு புடவை எடுத்து வச்சாலும் அந்த அம்மா மனம் இறங்க மாட்டா. பக்தர்கள் வந்து மனம் உருகி கண்ணீர் மல்க நின்று கேட்பாங்க, உடனடியாக அந்த பூ உளும் இல்லைனா பள்ளி வாக்கு வந்து சொல்லும். அது ரொம்ப விசேஷம். இந்த கோயிலில் பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை ஹரதி ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கே வருவாங்க, மனசை சமநிலை கொள்ளக்கூடிய இடம் தான் இந்த இடம். எவ்வளோ மனசு பிரச்சனை, எவ்வளோ சொல்ல முடியாத வேதனை, வெளியில் எல்லாத்தையும் சொன்னால் அது கேவலம், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எத்தனையோ சொல்ல முடியாத வேதனைகளை இந்த இடத்துல வந்து உட்காந்து தன்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி அழுது தீர்த்துட்டு போகக்கூடிய இடம் ஒன்று உண்டுன்னா அது இந்த இடம் தான். மனசை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மனசை சமநிலை கொண்டுக்கிட்டு போகிற இடம் இந்த இடம், ரொம்ப விசேஷம். இந்த அம்பாவை பார்த்ததுமே நிறைய அன்பர்கள் மனசார அப்படி கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க. கல்ப ஒன்று நின்று பார்த்த நிமிஷமே மலமலன்னு கண்ணீராக கொட்டும். ரொம்ப 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 பிரத்யட்ச தெய்வம், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஏன் அந்த இடத்துல அவ்வளோ பிரத்யட்சம் இருக்குன்னா, இந்த இடத்துல யாரையுமே நாங்கள் வந்து வித்தியாசம் பார்க்குறது கிடையாது. இந்த இடத்துல நான் வரவே மாட்டேன், இந்த கோயிலுடைய ஆஸ் எ ஃபவுண்டர் இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். காலம்பரம் அம்பாள் கிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு அம்மா இன்றைக்கி வரக்கூடிய அன்பர்களை நீ பார்த்துக்கோ சரி பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டேனாக்கா மறுபடியும் இந்த பக்கம் வரவே மாட்டேன். இப்போ இன்டர்வியூக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அதுவும் இங்கே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அங்கே போயிடலான்னு சொன்னதுக்காக தான் நான் வந்தேனே தவிர இந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய விஐபியாக வந்தாலும் சரி சாதாரண மக்களாக வந்தாலும் சரி அவங்களே போய் உட்கார்ந்து கும்பிடக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன், ஏன்னா அம்பாள் எனக்கு கொடுத்த கட்டளையே வந்து இங்கே நீ பாரபட்சம் பார்க்கக்கூடாது, ஹரத்து ஒன்றும் கிடையாது, என் பிள்ளைங்களை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கணும்னு சொன்ன விஷயத்துக்காக கட்டுப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வந்ததே கிடையாது. ஒன்லி ஃபார் இன்டர்வியூக்கு மட்டும்தான் வருவேன், காலம்புற ஹார்த்திக்கு இங்கே இடத்துக்கு வருவேனே தவிர மற்ற இடத்துக்கு நேரத்துக்கு இந்த பக்கம் வரவே மாட்டேன். மக்களே வருவாங்க உட்காருவாங்க, அவங்களுக்கு 1008 பிரச்சனை, அவங்களுக்கு 1008 ஏமாற்றங்கள் துக்க வாழ்க்கையில் நிறைய போட்டி போகிறாமல் இந்த கலியுகத்தில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ விதமான ஏமாற்றங்கள், அதுவும் பெரிய ஏமாற்றம் என்னன்னாக்க கூடவே பழகிட்டு இருப்பான் எப்படி வஞ்சகம் பண்ணுவானே தெரியாது, அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை கொடுக்குறோன்னா தான் பிரச்சனை இல்லை, நல்லா பழகிக்கிட்டே இருந்து நமக்கே தெரியாமல் நிறையா பிரச்சனைகளை கிளப்புறது நம்மளால் தாங்கிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களாக இங்கே உட்காந்து மனமுருகி அழுவாங்க. ஆனால் வந்த மாத்திரத்துலேயே அந்த அம்மா அவங்க மனசுக்கு ஒரு சமசீர் அந்த நிலைமை கொடுத்து அவங்கள தேக்கம் தேர்த்தி வெளியில் அனுப்புவாங்க. அதுதான் இந்த இடத்துலேயே ரொம்ப 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 விசேஷமான இடம். அம்மா எத்தனையோ கோயில் போய் பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கே தெரியும் மற்ற கோயிலுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னாக்க அர்ச்சனை ஹாரதி கிடையாது, தட்டு வசூல் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நொடிஞ்சு வரவன்ட்டு போய் நம்ம என்னத்தை கேட்குறது, அவங்கவுங்க சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக தான் அந்த பட்டுப்புடவை செலுத்துறதுக்கோ அதெல்லாம் அவங்களுடைய திருப்திக்கு தான். எங்கள் ஆலயத்தை பொறுத்த மட்டுக்கும் எனக்கோ எங்கள் சேலம் வராகிக்கோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான், மக்களுடைய கண்ணீர் தான் எங்களுக்கு தேவை. வாழ்க்கையில் யாரெல்லாம் நொடிஞ்சிருக்காங்களோ வாழ்க்கையில் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்களோ சொல்லி அழணும்னு தோணுதா நேராக நம்ம சேலம் வராகி ஆலயத்துக்கு வாங்க, அம்பாள் பக்கத்தில் உட்காருங்க, உங்கள் மனம் போல் அழுங்க. யாரும் ஏன் இங்கே உட்காந்து ஏன் அம்பாள் ஒரு கோயிலில் தொடக்கூடாதும்பாங்க, இங்கே எல்லாருமே அம்பாளை தொடணும். அம்பாவை தொடரப்போ தான் உங்களுடைய பாசிட்டிவிட்டி அந்த அம்மாக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி உங்கள்கிட்ட வரும், உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி கீழே இறங்கும். அதனால் இந்த ஆலயத்தில் எல்லோரும் வரலாம், எல்லோரும் உட்காந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னாக்கா இங்கே வந்து அனைத்து மதத்தினரும், ஏன்னா வாழ்க்கையில் இந்த ஆளுக்கு தான் பிரச்சனை வரும்னு இந்த ஆளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுலாம் இல்லை, மனுஷனாக பிறந்துட்டாவே எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். இங்கே வழிபாடு முறை இல்லாமல் அவங்க இங்கே மனப்பூர்வமான சென்டிமெண்ட்டாக ஃபீலிங்ஸை கொட்டுற இடம் இருக்கிறதுனால இங்கே அனைத்து மதத்தினரும் வருவாங்க, உட்காந்து அவங்க குறைய சொல்லி எழுதிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அது எனக்கு ஆஸ் எ ஃபவுண்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலயம் இதே போல் தொன்று பல காலங்களுக்கு மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாத ஜாதி மத பேதம் பார்க்காத ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்காத அனைவரும் இங்கே சமநிலை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ வேறு எங்கேயும் இல்லாத டிஃப்ரெண்ட் நான் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்ருக்கேன். இந்த பயணம் இன்னும் ரொம்ப நாளைக்கு தொடரணும், வராகினுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சி இன்னும் நிறைய மக்கள் பாமர மக்கள் வந்து எத்தனையோ கோயில்கள் போய் கிட்ட போக முடியல தொட அதெல்லாம் நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து மனசார அழுதுட்டு போகிறதுக்கான ஒரு இடம் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் சொல்லி எழணும்னு தோணுதோ வாழ்க்கையில் நிறைய யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ தாராளமாக இங்கே வாங்க, உட்காந்து கும்பிடுங்க. இன்னொன்று இந்த கோயிலில் பிரேக் கிடையாது, காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 9 வரைக்கும் இந்த கோயில் வாசல் உங்களுக்காக திறந்தே தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து உட்காந்து உங்கள் குறையை சொல்லி அழுதுட்டு போகலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் வல்ல சேலம் வராகி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, சௌக்கியத்தை கொடுத்து, வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் மிளர்ந்துகிட்டே போகணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன், எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, இங்கே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, மற்ற கோயில்களுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட்டாக உணர்றீங்க, பக்தர்கள் எப்படி இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன பக்தர்கள்லாம் வந்து தன்னோட இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறாங்க. அதாவது பூ போடணுமா போட்டுக்கலாம், சாமி தொட்டு வணங்கணுமா வணங்கலாம். சில கோயில்களில் பார்த்திங்கன்னா நம்மளை கிட்டக்கவே போகக்கூடாது, தூரமாக நின்று கும்பிடுங்க, வீடியோ எடுக்கக்கூடாது, அம்மாவை வந்து நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு நீங்கள் எங்கக்கிட்ட தான் கொடுக்கணும், அங்கே போட்டு போங்க பூவை அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த கூடை ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கூடையில் நீங்கள் போட்டுருங்க, நாங்கள் அம்மானுக்கு வைக்கணுமே தவிர நீங்களாம் வைக்கக்கூடாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லா சாமியுமே நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று நிதானமாக நம்ம குறைகளை சொல்லிவிட்டு நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிட்டு போகிற மாதிரி அம்மா ஜகஜோதியாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என் மனக்குறையை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், சீக்கிரமாக தீர்த்துருவாங்கன்னு நம்பிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களும் இது போல் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேதமாக, தமிழ் அர்ச்சனையா, வேதத்தில் அர்ச்சனையா, இல்லை இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது, அவங்க தான் தொடணும், இவங்க அப்படிலாம் உலகம் போயிட்டுருக்குற இந்த காலகட்டத்தில் அனைத்து மானிட ஜென்மங்களும், இதில் நான் அந்த கான்செப்டுக்கே வரல, அனைத்து மானிடர்களாக பிறந்தவங்க எல்லாருமே பிரச்சனைக்கு உள்ளானவங்க, வெல் செட்டில்டுக்கு நான் சொல்லலை. யாரெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, சொல்ல முடியாத வேதனைகள் தவிர்த்துருக்காங்களோ தாராளமாக இங்கே வாங்க. இந்த இன்னொரு விஷயத்த சொல்லிடுற இந்த இடத்துல, இந்த இடத்துல வெல் செட்டில்டு மேனுக்கு இங்கே இடம் கிடையாது. பாஸ் ஆகிட்டானா அவனுக்கு இங்கே என்ன வேலை, மக்கு பிள்ளைங்களுக்கு தான் இங்கே படிக்கிறதுக்கு வேலையை தவிர பாஸ் ஆன பிள்ளைங்களுக்கு உலகத்தில் சொசைட்டியில் வேலை. ஸோ அதனால் அவங்க வந்து இங்கே மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். வந்து தான் தரிசனம் பார்க்கணும், மாலை கூட அதெல்லாம் இங்கே செல்ல எல்லாரும் வரலாம். உட்காந்து அலறதுக்கு தான் இந்த இடமே தவிர மாலை மரியாதைக்கோ சால்வைக்கோ பெரிய விஷயத்துக்கு அதுக்கெல்லாம் இந்த இடம் கிடையாது. இது வெரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம். வாழ்க்கையில் நுடிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ அதனால் இந்த உங்கள் மீடியா மூலியமாக அதை சொல்லிக்க விரும்புகிறேன். அனைத்து மக்களும் இங்கே வரலாம், வந்து மனசார உட்காந்து அழுங்க. இந்த கோயில் பூஜை புனஸ்காரத்துக்கான கோயில் கிடையாது. உங்கள் மன வேதனைகளை சொல்லி குமரி கொட்டிட்டு போகிற இடம். அந்த மனசில் இருக்க வேதனை இறக்கி வச்சுட்டா போதும். மனசு சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். மனசு சரியாக இருந்தால் நம்ம சொசைட்டியும் சரியாக இருக்கும், சுற்றுச்சூழல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மனசு ஒன்று தான் காரணம். ஸோ அந்த மனசை சமநிலை கொள்றதுக்கான ஒரு இடம் இருக்குன்னா நம்ம சேலம் வராகி ஆலயம் தான். இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் மூலியமா என்னுடைய மோட்டிவேஷன் வெளியில் கொண்டு வரதுக்கு வராகி ஏற்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு இதை போய் நான் சொல்ல முடியும். இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் பேருக்கு அது ரொம்ப பேர் என்னன்னாக்கா அர்ச்சனை அடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வந்ததும் சுவாமி வந்து அர்ச்சனை பண்ணுவார். அர்ச்சனை இங்கே தேர் இஸ் நோ மீடியேட்டர் பிட்வீன் த டிவோட்டி அண்ட் த காட். இங்கே பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையே நாங்கள் வரமாட்டோம். இங்கே இறைவனாவது பக்தனாவது ரெண்டு பேரும் அம்மா பிள்ளையாக தான் இருந்துக்கணுமே தவிர நடுவில் நாங்கள் வந்து இவங்க இதுக்காக வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த கோரிக்கை தீர்த்து வைக்கணும்னு சொல்கிற மீடியேட்டர் இந்த கோவிலில் கிடையாது. டைரக்ட் தான், அம்மாவாச்சு பிள்ளையாச்சுங்கிற மாதிரி பக்தனாச்சு இறைவனாச்சு தவிர நடுவில் நாங்கள் வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய மோட்டிவேஷன். ஸோ இது நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேருங்க வந்து உட்காந்து அழுவாங்க, சாமி எங்களுக்கு சரியாயிடுச்சு, எங்களுக்கு மனசு சரியாயிடுச்சு, உடனே அது ரிலீஸ். எவ்வளோ பேர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் தான் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த இடத்துல வந்து நிம்மதி தேவை. சொத்து வருது, சுகம் வருது, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மனசுக்கு ஒரு இடத்துக்கு வந்தோம்னாக்கா அந்த மனசில் நிறைவடையுது, மனசு சமநிலை கொள்ளுதுன்னா அது இந்த ஒரு இடம் தான். அதனால் எல்லாருக்கும் உங்கள் மூலியமாக தெரிவிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மோட்டிவேஷன் எல்லாருக்கும் தெரியணும். உலகத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஷியேட். இப்போ பணக்கார பிச்சை அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் சரி சமன்கிற விஷயத்தை உங்கள் மூலியமாக தெரிவிச்சுக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ வராகி உங்களை அனுப்பி தான் அவருடைய கொள்கையை வெளியில் கொண்டு வராங்க. நிறைய கோயிலில் பெண்களுக்கு வந்து சமத்துவம் கொடுக்குறம்பாங்க. இந்த அவர் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சீசன் தான், அப்புறம் அப்படியே பழைய நிலைமைக்கு பிளாக் பண்ணிக்குவாங்க. இந்த கோவிலில் நாங்கள் ஆரம்பித்த காலத்துல பழைய டிவோட்டிஸ்லாம் கேட்டால் தெரியும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, லேடிஸ் எல்லாம் பூ போடுவாங்க, உட்காந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் யாரையும் எதுவுமே கேட்க மாட்டோம். அவங்க பாட்டுக்கு கும்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ உங்க மூலியமா தெரிவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். பயணம் இன்னும் நல்லபடியாக தொடரணும். உங்க மூலியமா இன்னும் நிறைய கோயில்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் நீங்க ஒரு மீடியேட்டரா இருக்கீங்க. ஸோ நல்லபடியா இருந்து நல்லபடியா நடத்தி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். பக்தர்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி அவங்க வேண்டுதல்களை நீங்க வந்து அம்மன் கிட்ட நேரடியா பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக உட்காந்து நம்மளை அப்படியே எனக்கு அப்படியே நகரத்துக்கே மனசு வரல அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அம்மா. எனக்கு வந்து பக்தர்கள் கேக்குற எல்லா குறைகளையும் நீக்கி அவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து சுபிட்சமா வெச்சிக்கணும்னு நான் எல்லாரோட சார்பாகவும் வேண்டிக்கிறேன்ப்பா. குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும், திருவருள் இணைந்தால் நாளும் திருமணம் வந்து கூடும், பொல்வளம் பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும், அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றேனே. ஓம் விருஷத்வஜாய் வித்மகே கிண்ணி அஸ்தாய் திமகே தன்னோ குரு பிரசோதயாத், தேவநாம்சர் இசிநாம்சர் குரும் காஞ்சன சந்தியம் புத்திபூதம் திருலோகேசம் தம் தமாமி பிரகஸ்தியம். ஓம் குருவே போற்றி, குருவே சரணம், குருவே திருப்பாதம். वीडियो पाक ஆரம்பிக்கும்போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கறதோட இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க.